ஸோ ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஆஃப்டர் லாங் டைம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த விலாக் போட்டிருக்கோம். ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்ச ஒரு விலாக், ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம இந்த சேனலில் வந்திருக்கு. ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா நம்ம வயநாட் சீரீஸ் கவர் பண்ணுறோம். அது கோயம்புத்தூர் டு வயநாட் அண்ட் ரிட்டர்ன் வந்து கண்ணூர் டு கோயம்புத்தூர். ஸோ அதை தான் இப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் விலாக்ஸ் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். டே ஒன் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கார் ஜேர்னி தான். ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே நேராக வயநாடை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழை வேறு வேறு லெவலு, மலையில் மழை வந்து நம்மளை ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ரிசார்ட் போயிருக்கோம். ஸோ டே ஒன் ஸ்டே பார்த்திங்கன்னா ஜங்கிள் பீச் ரிசார்ட் அப்படின்னு ஒரு பாப்புலர் ரிசார்ட்ஸ் இன் வயநாடு. ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வாங்க இந்த விலாகில் போய் பார்ப்போம். ஸோ கைஸ், ஆன் த வேல பார்த்தோம்னா நம்ம ஒரு பிரேக் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக் ஒரு இடத்துல எடுத்தோம். நியர்பை மன்னார்காடு சம்திங்கிறத எடுத்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கௌசர் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் கம் கஃபே மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் தான் சரி ஓகே லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு போயிருந்தோம். ஒரு பெரிய பெரிய அல்ஃபாம் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஒரு லைம் வந்து எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைம் ஜூஸ்ன்னு சிம்பிள் லஞ்ச் தான் அது. ரொம்ப சரி ட்ராவல்னால நாங்கள் எதுவும் அவாய்ட் பண்ணிட்டோம். ரொம்ப இதாக சாப்பிட வேணாம், ஹெவியாக சாப்பிட வேணான்ட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தான பிளேஸ் தான். லைக் எல்லா டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது இவங்ககிட்ட, மெனுவில் பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் ஆன் த வே போயிருந்து போனீங்கன்னா இந்த கடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபுட்டு சால்சோ நல்லா இருக்குது. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டூர் வந்திருக்கோம் வ்ளாக் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயநாட்டில் இருக்கோம். வயநாட்டில் ஜங்கிள் பீச் ரிசார்ட்டில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் இருக்கிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அது வந்து நம்ம காட்டேஜ் மாதிரி இங்கே புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காட்டேஜ்லேருந்து நாங்கள் ஒரு 4 டே ட்ரிப் மாதிரி பண்ணிருக்கோம். டே ஒன் வந்து பார்த்திங்கன்னா வயநாடு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நாங்கள் இந்த காட்டேஜ் வந்தோம். வரதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு இங்கே வரதுக்கு. ஸோ இந்த ரூமோட டூர் நான் காட்டுறேன், ஒன் செகண்ட். ஸோ இதுதாங்க பார்த்திங்கன்னா காட்டேஜு. ஸோ நமக்கு இந்த மாதிரி ட்ரையல் பாத் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பாத்தில் ஏறி தான் நம்ம வந்து மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்குது. இங்கே இங்கே பாருங்கள் பில்லர் மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்லர் சப்போர்ட்டில் தான் இந்த காட்டேஜ் நிற்கிது. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. இதுதான் நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா. மேலே ஒரு குடில் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. பெட்டெல்லாம் வச்சு ஏசியெல்லாம் இங்கே இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே சில்னஸே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது வேறு லெவலில். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குங்க. கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. மெயின்டைன் அவ்வளோ மெயின்டைன் பண்ணல. உள்ளேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பேசிக் செட்டப் நமக்கு டிவி அண்ட் டீ மேக்கர் கெட்டில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம எல்லா மேக்ஸிமம் ஸ்டே பண்ணுற இடத்துல இருக்கிற செட்டப் தான். ஸோ இது மெயின் என்னென்னா ட்ரீ ஹவுஸ் தான் இவங்களோட பாயிண்ட்டு. ஸோ ப்ரைஸ் பட்ஜெட் ஆஃப் 5000 இந்த ரூமு ஃபார் 2 பீப்புள் தான் அது. இதுதான் நாங்கள் எக்ஸ்ட்ரா பெட் போட்டு வாங்கினது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெட்டு வந்து நல்லா இருக்குங்க. காட்டு வந்து நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்லேயே 3 பேர் எனக்கு தெரிஞ்சு படுத்துக்கலாம், தாராளமாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா இங்கே சேஃப்டி இல்லைங்க. டைரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க, அவுட்லைன் கவர் இல்லாமல். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் தான். தெரியாமல் நம்ம ஏதாவது தவறுதலும் நம்ம பட்டால் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு டிமெரிட்டாக நம்ம பார்க்குறீங்க. பட் வியூ வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பால்கனி. இங்கே வந்து 2 சேர் செட்டப்போடு இருக்குது. ஸோ இங்கே தான் நமக்கு லைட்டிங்கோட பேக் சைட் வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சேர் மார்னிங் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் உட்கார்றதுக்கு. ஸோ இங்கே அப்படியே நல்லா பீஸ்ஃபுல்லாக அந்த ஜங்கிளோட சவுண்ட் மட்டும் நமக்கு வருது. இது கொஞ்சம் நீட்டாக நல்லா மெயின்டைன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பால்கனி பாட்டு. ஸோ திஸ் இஸ் த அவுட்டர். இது ஒரு சின்ன ரூம் தான், பட் ஓகே நல்லா தான் இருக்குது. மெயினாக அந்த ஆம்பியன்ஸ்க்காக நம்ம இங்கே வரலாம். ஸோ இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் அப்படியே ஃபோர்த் கம்மிங் இதில் சொல்கிறேன். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சரியான பசியாயிருச்சு, நான் வந்ததே லேட்டு. அதனால் அங்கேயே நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பட் அங்கே வந்து நமக்கு பக்கத்தில்
ரெஸ்டாரண்ட் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், அதனால் நமக்கு ஒரு ரிசார்ட்டில் சாப்பிட்றது தான் ஒரே ஆப்ஷன். ஸோ அந்த பசியில் சாப்பிட்றதுக்கு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அன்னையோட டே எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த மார்னிங் வியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ரிசார்ட் கிட்டே இருக்கோம், ஸோ வியூ வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து நம்ம தங்கின காட்டேஜ் இங்கே. ஸோ அப்படியே நம்ம இங்கே போனோன்னா இங்கே சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருக்காங்க, ரோப் கிளைம்பிங் மாதிரி. அதே சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, இங்கேருந்து ஸ்ட்ரீமுக்கு அங்கே ஸ்ட்ரீமோட கேட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு முக்கியமான பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஸோ வைல்டு அனிமல்ஸ் கண்டிப்பாக ஏன்னா சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்னால வைல்டு அனிமல்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும், அதனால இங்கே ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்ட்ரீமெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ரிசார்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ரூமு பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ பில்லர் பேலன்ஸில் தான் நிற்கிது இந்த இடத்துல. ஸோ அப்படியே உள்ளே போனீங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீம் சொன்னேன், ஸ்ட்ரீமுக்கு இனிமேல் போகலாம். ஃபஸ்ட்டு சரி இங்கே பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறதுக்காக அப்படியே கீழே இறங்குறோம். சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, ஒரு ஜங்கிளில் இருக்கிற மாதிரியே எல்லா அனிமல்ஸும் எப்படி சவுண்ட் வரும், ஒரு ஜங்கிள் ஃபீலில் தான் இந்த இருக்குது. தீமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள் தீமேட்டிக்கில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க ஒன்று. அப்புறம் இங்கே வந்து அந்த தூங்குறதுக்காக ஒரு கயிறு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குது. இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஊஞ்சலே இருக்குது. இது பார்க்க அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வரைக்கும் வருது, லென்த்து நல்லா இருக்குது. ஸோ இங்கே நம்ம கிரிம்சன் ஃபர்ன் வ்ளாக் எடுத்துகிட்ருக்காரு தலைவர். அப்படியே இங்கே பார்த்தோன்னா இங்கே தான் கேம்ப் ஃபயர் இருக்குது. நேற்று போட்டாங்களா என்னன்னு தெரில, நாங்களும் செம்ம டயர்டாக இருந்ததுனால அப்படியே வந்து தூங்கிட்டோம். கேம்ப் ஃபயர் போட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் அம்மாமா. இந்த ஊஞ்சல் லென்த்து பாருங்க, அங்கேருந்து நல்ல பின்னாடி போனால் ஃபுல் ஸ்பீடில் வரும்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊஞ்சலில் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆடிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் படுத்துட்டான். ஒரு நாளைக்கு ஸோ இந்த மாதிரி எதுக்கு போட்டுருக்காங்கன்னு இப்போ புரியுது, டயர்டானா நம்ம அப்படியே இங்கே தூங்கிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபோட்டோ ஷூட்டு, ஒரு பக்கம் ஸ்லீப்பிங், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்ட்ரீம் கிட்டே வந்திருக்கோம். அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாக பாறையாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரீம் வந்து அந்த லைனில் நம்ம பார்த்தோம்ல, அங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, அந்த டேட் போல் அதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேட் போல் போயிட்டுருக்கு, ஜூம் பண்ணுறோம். இங்கே போட்டு குளிக்க முடியுமான்னு தெரில. ஸ்டாக்னெட் என்னது? அதான் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸ்டாக்னெண்ட் வாட்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட்டு தான் இங்கே குளிக்கிறது. சும்மா வேணால் போய் கால் நினைக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது, பட் அங்கே பார்க்கும்போது கொஞ்சம் ஆழம் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இங்கே கொஞ்சம் நல்லாவே ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இங்கே பார்த்து முடிச்சாச்சு. ரிசார்ட்குள்ளே தான் இந்த வரைக்கும் போகல. இன்றைக்கி வயநாடு சுற்றி கொஞ்சம் பக்கத்துலலாம் போனோம்.
கொடுத்த காரணால தான் இப்போ செக் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ சி யூ இன் அனதர் பிளேஸ். அந்த ஃபால்ஸ் லொக்கேஷன் பாருங்கள், மறுபடியும் ஆஃப் ரோட் மாதிரி இறங்கி போட்டே இருக்குது. ஒரு இது ஃபுல்லாக தோட்டம், ரப்பர் தோட்டம்.